நம்ம சேனலுக்கு எப்படி சப்ஸ்கிரைபர் வீடியோஸ் அனுப்புறதுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து சிஸ்டம்லேருந்து அனுப்பலாம், இல்லை உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் டேரெக்டாக வீடியோ எடுத்துகிட்டு அனுப்பலாம். நீங்கள் வீடியோ எடுக்கும்போது அது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துக்கோங்க, போர்ட்ரேட்டில் எடுக்காதீங்க. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போவுமே அந்த வீடியோ வந்து ஒரு லிங்க்காக க்ரியேட் பண்ணி அது எனக்கு தனியாக மெயில் அனுப்புங்க. ஸோ நீங்கள் மெயில் அனுப்பும்போது அதில் நீங்கள் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் நீங்கள் தனியாக சொல்லலாம், இல்லை ஒரு ஆடியோ ஃபைலாக கூட நீங்கள் எனக்கு பேசி அனுப்புங்க. நான் அது திருப்பி நான் எடிட்டில் வேணாலும் போட்டுக்கிறேன், இல்லை நான் அது வந்து நான் என் வாய்ஸில் சொல்லணும்னாலும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியோ, உங்கள் ஃபேஸ்புக் ஐடியோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் தாங்க, நான் கண்டிப்பாக வந்து நான் வீடியோலையும் ஆட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன். யார் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில் என்னங்கிறதும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி வந்து இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மெத்தட், எப்படி நீங்கள் உங்கள் சிஸ்டம்லேருந்தோ லேப்டாப்லேருந்தோ வந்து கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து எப்படி இந்த வீடியோ அனுப்புறதுன்னு. ஸோ நீங்கள் வந்து பேக்கப் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து கூகுளில் வந்து பேக்கப் ஆயிருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் இப்போ எந்த வீடியோ அனுப்பணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த வீடியோ அனுப்பணுன்னா அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஷேர் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எல்லா இமெயில் அட்ரெஸும் கொடுக்கும். நீங்கள் இந்த இமெயில் அட்ரஸ் வச்சும் அனுப்பலாம், இல்லை நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இங்கே வந்து கிரியேட் லிங்க்கு கொடுத்துக்கோங்க. க்ரியேட் லிங்க் கொடுத்து நீங்கள் க்ரியேட் லிங்க் கொடுத்தீங்கன்னா இங்கே லிங்க் வருது பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணி இது எனக்கு தனியாக இமெயிலில் போட்டு அனுப்புங்க. ஏன்னா அப்போ தான் இந்த லிங்க்கும் எனக்கு வரும். நீங்கள் உங்கள் டேங்க் டீட்டெயில்ஸ், உங்களை பற்றின டீட்டெயில்ஸ், இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி, உங்களோட ஃபேஸ்புக் ஐடி என்ன ஷேர் பண்ண விரும்புகிறீங்களோ அதை போட்டிங்கன்னா அந்த இமெயில் எனக்கு மொத்தமாக வந்துடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். நீங்கள் வந்து டெஸ்க்டாப் லேப்டாப்லேருந்து கூகுள் ஃபோட்டோஸ் வழியாக வந்து எனக்கு வந்து இந்த வீடியோஸ் அனுப்புறது. இப்போது இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஈஸி மெத்தட். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஃபைல் அனுப்புறீங்க, ஒரு 500 MB இல்லை 1 GB வந்து ஃபைல் அனுப்புறீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வி ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து இதில் வந்து ஃபைல்ஸ் அனுப்பலாம். நீங்கள் அக்கௌண்ட் கூட க்ரியேட் பண்ண வேணாம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் நீங்கள் அதை ட்ராக் பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். அது அக்கௌண்ட் க்ரியேஷனை வந்து ஃப்ரீ தான் இங்கே. இப்போ பார்த்திங்களா, இப்போ நான் வந்து அப்லோட் ஃபைல் கொடுக்குறேன். இப்போ நான் சிஸ்டம்லேருந்து எந்த ஃபைல் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் நான். ஸோ ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கெட் லிங்க் ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஏதோ ஒரு மெசேஜ் நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபிஷ் டேங்க்னு இருக்கும். நீங்கள் வந்து இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் டேரெக்டாகவே இது இமெயில் அனுப்பிடலாம், அப்படி வந்து கெட் லிங்க், கெட் ட்ரான்ஸ்ஃபர் லிங்க்னு இருக்கும். எப்போ வந்து கெட் ட்ரான்ஸ்ஃபர் லிங்க் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இந்த உங்களோட இந்த லிங்க் எடுத்துகிட்டு உங்கள் டேங்க் டீட்டெயில்ஸ், உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி எது வேணுமோ நீங்கள் போட்டுட்டு எனக்கு அனுப்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் நான் இது செலக்ட் பண்ணி வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் எவ்வளோ வீடியோவெலாம் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம், 2 GB வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கெட்டை லிங்க் கொடுக்குறேன் நான். இப்போது என் ஃபைல் ஏரியாச்சு. இப்போ உங்கள் லிங்க் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் தேர். ஸோ என் லிங்க் ரெடி, சரிங்களா? இது வந்து ஒரு வாரம் வந்து இந்த லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். பட் அப்படிலாம் நீங்கள் இப்போ டேரெக்டாக வந்து எனக்கு அனுப்பிடலாம். ஸோ இது வந்து காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா இப்போ காப்பி ஆகிடுச்சு. நீங்கள் உங்களோட ஜிமெயில் போய்ட்டு இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பிடலாம். நான் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ஃபைல் எடுத்தாகணும், அது மட்டும்தான். ஸோ இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். நீங்கள் லார்ஜ் ஃபைல்ஸ் அனுப்புறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து இது ஃப்ரீ தான், இது 2 GB வரைக்கும் நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். ஸோ இது செகண்ட் மெத்தட் நீங்கள் எனக்கு வந்து ஃபைல் அனுப்புறதுக்கு. இப்போ நம்ம கூகுள் ஃபோட்டோஸ் நம்ம ஃபோன்லேருந்து எப்படி அனுப்புறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இல்லை எந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பணுமோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதில் நீங்கள் வந்து ஷேர் கொடுத்துருங்க. ஷேர் கொடுத்துட்டு முன்னாடி இப்போ நம்பர் இங்கே க்ரியேட் லிங்க், ஓகேங்களா? இப்போ க்ரியேட் லிங்க் வந்தோடனே இங்கே நம்மளுக்கு இப்போ லிங்க் க்ரியேட் ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்து அந்த லிங்க் இப்போ காப்பி ஆகிடும். உங்கள் இமெயில் போய்ட்டு இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி உங்கள் டேங்க் டீட்டெயில்ஸ், உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்தையும் போட்டு அனுப்புனீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து உங்களோட கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து எனக்கு வந்து டேரெக்டாக வந்துடும். ஸோ இது கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து ஃபோன்லேருந்து அனுப்புறதுக்கான மெத்தட். இப்போ வந்து வி ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து ஃபோனில் எப்படி அனுப்ப போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ வி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் வெப்சைட் பண்ணால் இப்படி தான் இருக்க போகுது. ஃபோனில் அங்கே வந்து சென்டர் ஃபைல் கொடுத்துக்கோங்க. இது வந்து அவங்களோட ப்ரைவசி பாலிசி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதை நம்ம அக்ரி பண்ணிக்கலாம். அக்ரி பண்ணிவிட்டு இது வந்து குக்கீஸ் எதுவும் ஓகே கொடுத்துக்கோங்க. இது நீங்கள் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அந்த ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட மீடியா பிக்கர் போயிடுறேன். ஸோ மீடியா பிக்கர்லேருந்து நான் இப்போ எனக்கு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் வந்து நான் இப்போது செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். இந்த ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஒரு ஃபைல் வந்து இங்கே செலக்ட் ஆகிடுச்சு, ஓகே. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா
சென்ட இமெயில் இருக்கும், இல்லை வந்து கெட்ட லிங்க் இருக்கும். நீங்கள் எப்பயுமே வந்து கெட்ட லிங்க் கொடுத்துக்கோங்க. ஏன்னா கெட்ட லிங்க் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் எடுத்துக்கிட்டு நீங்கள் மெயிலில் உங்களோட டேங்க் டீட்டெயில்ஸ், உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, இல்லை வாய்ஸ் ஓவர் ஏதாவது கொடுக்கணா கூட இங்கே வந்து போட்டு கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து கெட்ட லிங்க் கொடுக்குறேன். நான் இப்போ வந்து ஃபைல் வந்து இப்போது ஏறிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்களா நம்மளோட வீடியோ வந்து ஏறிடுச்சு. இப்போ நம்ம லிங்க்கும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை டேப் பண்ணிங்கன்னா இப்போ வந்து காப்பி ஆகிடுச்சு லிங்க்கு. ஸோ இந்த லிங்க் எடுத்து நீங்கள் மெயிலில் போட்டு நீங்கள் எனக்கு அனுப்ப வேண்டியதான். ஸோ வீ ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து அக்கௌண்ட் கூட க்ரியேட் பண்ணாங்கன்னா டேரெக்டாக உங்களோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை மட்டும் எடுத்து எனக்கு வந்து அனுப்பிட போகிறீங்க. ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஈஸி மெத்தட் தான். இது சில பேர் வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறாங்க அந்த வீடியோ அனுப்புறதுக்கு. வாட்ஸ்அப்பில் அனுப்புனா என்ன பிரச்சனை, அந்த வீடியோ வந்து ஏற்கனவே கம்ப்ரஸ் ஆகிடும், அந்த வீடியோ குவாலிட்டி வந்து குறைச்சி தான் வந்து வாட்ஸ்அப் அனுப்புவாங்க. அதனால் வாட்ஸ்அப் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த நாலு மெத்தடில் கண்டிப்பாக ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். வீடியோஸ் அனுப்பிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லோரும் என்கரேஜ் பண்ணுவோம் உங்கள் வீடியோஸை வச்சு. இயற்கை அதோட வேலையை செய்யட்டும், நம்ம வெளியே உட்காந்து ரசிப்போம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.